வணக்கம் வந்தனாமே நமஸ்காரம் கைஸ் நான் தான் உங்கள் ஆஷிஷன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்தமான்ல இருக்க ஒரு இம்பார்ட்டண்டான ஐலாண்ட் தாங்க ஹேவ்லாக் ஐலாண்ட். வருஷம் ஃபுல்லாக அங்கே நிறைய டூரிஸ்ட் போவாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து அந்த ஹேவ்லாக் ஐலாண்டில் என்னென்னலாம் மெயினாக பார்க்கலாம், அங்கே இருக்க வாட்டர் ஆக்டிவிட்டீஸு, ஐலாண்டில் என்னெல்லாம் பண்ணலாம், அந்த நேச்சர் வைப் எப்படி இருக்கும், அந்த ஐலாண்டில் நம்ம டூரிஸ்ட்டாக கம்ப்ளீட்டாக என்ன பண்ணலாம் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. லெட்ஸ் கோ. ஹேவ்லாக் ஐலாண்ட் வந்து எங்க இருக்குன்னு கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த மெயினான அந்தமான் ஐலாண்டு ஈஸ்ட்ல வந்து பிளேஸ் ஆயிருக்கு. ரிச்சிஸ் ஆர்ச்சி பெலகோ அப்படின்னு சொல்லப்படுற நிறைய குட்டி குட்டி ஐலாண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இருக்குமா, அதுலயே வந்து இந்த ஐலாண்ட் இருக்கிறது பெரிய ஐலாண்டா. அண்ட் இந்த செட் ஆஃப் ஐலாண்ட்ஸ்ல டூரிஸ்ட் மெயினா எங்கெல்லாம் போவாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹேவ்லாக் ஐலாண்ட், அப்புறம் இன்னொரு ஒரு ஐலாண்ட் இருக்கு, அது பேர் வந்து நீல் ஐலாண்ட். அண்ட் இந்த ஹேவ்லாக் ஐலாண்டுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அது பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்வராஜ் தீப் அப்படின்னு வந்து சொல்றாங்க. என்னதான் இந்த செட் ஆஃப் ஐலாண்ட்ல இதுதான் ரொம்ப பெரிய ஐலாண்டா இருந்தா கூட இந்த ஐலாண்ட்ல பாதி ஐலாண்ட் மட்டும் தாங்க டூரிஸ்ட்னால போய் ஃபுல்லா சுத்தி பார்க்க முடியும். மக்களும் இருக்க மாட்டாங்க. நீங்க இந்த ராதாநகர் பீச் கிட்ட வந்து ரீச் ஆனவனே அந்த பார்க்கிங் ஏரியா பக்கத்துலயே ஒரு குட்டி ஹோட்டல் இருக்கு. நீங்க ஒரு தாபா ஸ்டைல்ல நல்லா காரசாரமா சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஹோட்டலுக்கு நீங்க கண்டிப்பா போகலாம். இந்த ரெஸ்டாரண்ட் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா மாயா ரெஸ்டாரண்ட். சாப்பாடு வந்து உண்மையாவே சூப்பரா இருந்தது. நீங்க சாப்பிட்ட உடனே ஒரு சின்ன ரோடு மாதிரி உங்களை அழகா உள்ள கூட்டிட்டு போகும். அண்ட் மெயினா இதுக்குள்ள கார் வண்டியில விடமாட்டாங்க போல, நடந்துதான் போகணும் போல. சுத்தி இந்த தென்னை மரம், அப்புறம் மர வைப்ல அப்படி என்ட்ரி ஆகும் மக்களே. இங்க ஒரு பயங்கரமான டூரிஸ்ட்க்குலாம் அந்த பீச் வைப் கொடுக்கணும்னு சொல்லிட்டு உட்டிலேயே அப்புறம் மேல வந்து இந்த தேச்சு ரூஃப் எல்லாம் போட்டு ஒரு சின்ன ஒரு உட்டு குடிசை மாதிரி வச்சு இந்த பீச் கிட்ட அழகா ஒரு டிராபிக்கல் வைப் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை தாண்டி அப்படியே நீங்க ஸ்ட்ரெயிட்டா பாத்தீங்கன்னா அந்த பீச் இருக்கும் மக்கள், இதுதான் அந்த ராதாநகர் பீச். அப்படியே அந்த நேச்சர் ஐலாண்ட் வைபுல கீழே வந்து மண்ணெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒயிட் கலர்ல, அப்படியே நீங்க ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர்ல இருக்க அந்த பீச் வந்து சூப்பரா இருந்தது. இந்த ஐலாண்ட்லேயே இது வந்து வெஸ்ட் சைடில் பிளேஸ் ஆயிருக்கனால உங்களுக்கு வந்து இந்த பீச்சோட இந்த சன்செட் ஆகிறத இங்கே பார்க்கலாம் நீங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பீச்சில் தான் வந்து 96 படம் ஷூட்டிங் எடுத்தாங்களாம். ஆனா இது வந்து ஒரு பயங்கரமான வித்தியாசமான பீச்சாலாம் இருக்காது மக்கள். நம்ம ஊர்ல பாக்குற அதே அளவர ஒரு பீச்சா தான் இருக்கும். என்ன கொஞ்சம் சுத்தமா இருக்கு, அப்புறம் இந்த நேச்சரோட அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கு அவ்வளவு. அண்ட் இங்க வெளியில இங்க உட்காந்துட்டு இந்த நேச்சர் உட்டு வைபோட அப்படி இந்த பீச்சை பார்த்துட்டு சில் பண்றதுக்கு சூப்பரான ஸ்பாட்டா இருந்தது. அண்ட் இங்க இளநி எல்லாம் குடிச்சா மக்களே, அதெல்லாம் பாக்குறதுக்கு ஏதோ ஒரு மாட்டு இளநி மாதிரி தான் இருந்தது, அவ்வளவு பெருசா இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம போற ஸ்பாட் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா காலாபத்தர் பீச். ஸோ காலாபத்தருக்கு தமிழ் மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா கருப்பு கல்லா. என்ன கருப்பு கல் பீச்னு வச்சிருக்காங்க, ஃபுல் கல்லாவே இருக்குமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி இருக்காதுங்க. இந்த பாண்டிச்சேரி ராக் பீச் மாதிரிலாம் இருக்காது. இது வந்து நேச்சுரலா உள்ள ஃபார்ம் மாற அந்த கோரல் கல்லுலாம் இருக்கும் போல, அதெல்லாம் வந்து காலப்போக்கில் இறந்து போய் ஒரு பாறை மாதிரி ஆயிடுமா, அது வந்து இப்போ நம்ம பார்க்கும்போது இந்த கண்ணங்கரையின் பீச்ல அங்கங்க கிடக்கும் போல. ஸோ அதை தான் வந்து காலாபத்தர் பீச் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அண்ட் உண்மையை சொல்ல போனா நம்ம ராதாநகர் பீச் போறதோட இந்த காலாபத்தர் பீச் போறது வந்து இன்னும் நல்ல காட்டு பயணமா இருந்தது. அண்ட் அங்கே ரீச் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தா சடனா வந்து இந்த பாறைகளோட அப்படியே இந்த பீச் சேர்றதுலாம் நம்மளால பார்க்க முடியும். அண்ட் அப்படியே இங்கே ரீச் ஆன உடனே பார்க் பண்ணிட்டு இந்த புதறு பாதை வழியா நம்ம உள்ள போனா அப்படியே அந்த கடல் சேர்ற இடத்த பார்க்கலாம், அந்த பீச்சையும் நம்ம பார்த்துடலாம். இங்க இருக்கு பாருங்க மக்களே அந்த கோரல்ஸ் எல்லாம். சோ இதுதான் வந்து அந்த காலாபத்தர், அதாவது இந்த கருப்பு கற்கள். அண்ட் இது வந்து ஈஸ்ட் சைட்ல இருக்கனால இது வந்து ஒரு சன்ரைஸ் பீச். சோ காலையில வெயில் வரும்போது நீங்க சீக்கிரம் வந்து பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் நல்லா இருக்கும். அண்ட் நீங்க ராதாநகர் பீச் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க அலைகள் எல்லாம் நிறைய வரனால நம்ம ஊர் பீச் மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட. பட் இங்க வந்து இந்த அலை எல்லாம் கம்மி, அப்படி காமா நம்ம காலை தொடரும்போது ஒரு ப்ளூவா ஒரு காம் வைப் நம்மளுக்கு கொடுக்கும், அது ஒரு ஃபாரின் ஃபீலிங் அழகா கொடுத்துட்டு இருக்கும். அண்ட் இந்த அந்தமான் வரதே இந்த மாதிரி ஃபாரின் பீச்சஸ் எல்லாம் நம்ம இந்தியாலே உட்காந்து பாக்கலாம் அப்படின்னு தான். ஏன்னா இந்த மாதிரி ப்ளூவா கிளீனா இதெல்லாம் வந்து நம்ம மெயின்லேண்ட் இந்தியால அவ்வளோ பார்க்க முடியாது. காலாபத்தர் பீச்சை வந்து ஹேவ்லாக் வந்தீங்கன்னா மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. இங்க வந்து இந்த மாதிரி நிறைய டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்களும் வந்தீங்கன்னா இந்த மாதிரி மெமரிஸ் கிரியேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி வந்து வரைஞ்சிக்கோங்க, ஆர்டிஸ்ட்லாம் இருப்பாங்க இங்க.
ஃபைனலாக நீங்கள் வந்து இந்த எலஃபென்ட் பீச்சுக்கு போகலாம். ஸோ ஹேவலாக் ஐலாண்ட் வந்து நிறையா பேர் வரது காரணமே இந்த வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்க்காக தான். ஸோ அந்த எலஃபென்ட் பீச் வந்து மெயினாக அட்வென்ச்சர் வாட்டர் ஆக்டிவிட்டீஸ், இந்த கடலோட அழகாக போய் நம்ம ஸ்விம் பண்ணி விளையாடுறதுக்குலாம் சூப்பரான ஸ்பாட். பட் எங்கள் பேட் லக் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் போகிற டைமில் அந்த எலஃபென்ட் பீச்சை மூடிட்டாங்க. ஏதோ மான்சூன் காரணமாக அங்கே ஏதோ பிரச்சனை போல. ஆனால் எங்களுக்கு என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நாங்கள் இருக்க ரெசார்ட்லேயே வந்து வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சிருந்தாங்க. அதனால ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக போயிடும். அண்ட் இந்த அந்தமான்ல இருக்க போர்ட் பிளேயர் மாதிரி இல்லாமல் இந்த ஹேவலாக் ஐலாண்ட் வந்து தண்ணி நல்லா சுத்தமாக இருக்கும். ஏன்னா வந்து இங்கே பொல்யூஷன் கம்மி, அலைகளும் கம்மினால அழகா யார் வேணாலும் ஸ்விம்மிங் தெரியுதோ தெரியலையோ அழகா அந்த தண்ணிக்குள்ள வந்து உட்காந்து அப்பா நான் கடல்ல வந்து விளையாண்டேன் அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்ற ஒரு சூப்பரான ஸ்பாட்டா இருந்து. இங்க பாருங்க, நானே வந்து இந்த கடல் பாறைக்குள்ள தான் வந்து நின்றுட்டு இருக்கேன். ஆனா என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, இந்த வெறும் காலில் அந்த கோரல் பாறைகள்ல நடந்து போனீங்கன்னா காலில் குத்திடுது. ஸோ ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு செருப்பு போட்டு உள்ள போங்க. பாருங்க, நான் ஃபுல்லா இறங்கிட்டேன் உள்ள சொக்காவே இல்லாம. அவ்வளோ தூரம் வரைக்கும் உள்ளே போகலாம் மக்கள். ஆனால் அந்த அளவுக்கு நம்ம போனால் கூட நெஞ்ச அளவுக்கு தான் நம்ம தண்ணி இருக்கும். அதை தாண்டா தான் கொஞ்சம் ஆழமாகிடும். இதுதான் வந்து இந்த ரெசார்ட்டுக்குள்ளேயே இருக்க அந்த ஸ்கூபா ஸ்நார்க்கலிங் ஸ்பாட் போல. அண்ட் இது இந்த ரெசார்ட் மக்கள் மட்டும் இல்லாமல் வெளியில இருந்து கூட ஆளுங்க வந்து உள்ள வராங்க இங்க வந்து குளிக்கிறதுக்காக. இங்க வந்து 500 கொடுத்தா ஸ்நார்க்கலிங் கிட் கொடுக்குறாங்க. அண்ட் அதை வாங்கிட்டு அழகா நம்மளே வந்து ஓன நம்ம அந்த கடலுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இந்த ஸ்நார்க்கலிங் யூஸ் பண்ணும்போது எனக்கு சரியா தெரியல. ஏன்னா இது வரைக்கும் நான் பண்ணதே கிடையாது. இதெல்லாம் உள்ள போகும்போது வாயை திறந்துகிட்டே உள்ள போயிட்டு இருந்திருக்கேன். தண்ணி உள்ள ஏறிக்கிட்டே இருந்தது. என்னடா வாய்க்குள்ள தண்ணி போகுது, என்னடா ஸ்நார்க்கலிங் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்றது. அங்க பாருங்க, அந்த கப்பல் நிக்கிற லொகேஷன் வரைக்கும் நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு நடந்தேன். அண்ட் இங்கே ஒரு பயங்கரமான ஆச்சரியத்தை பார்த்தேன் மக்கள். இந்த லோடைட் லோடைட் அப்படின்னு வந்து சொன்னாங்க. என்னடா லோடைட் அப்படின்னு அவங்க பார்க்கும்போது, நாங்கள் குளிச்ச இடம்லாம் கொஞ்ச நேரத்தில் அப்படியே வந்து பாறை மாதிரி ஆயிடுச்சுங்க. அப்படியே அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இறங்கி இறங்கி அப்படி உள்ளே போயிருது. அப்புறம் வெறும் மண் பாறை தான். என்னடா இவ்வளோ தண்ணி உள்ளே போகுது, இதுதான் லோடைடா அப்படின்னு நாங்கள் பார்த்தோம். அண்ட் ஈவினிங் ஆக ஆக நைட் ஆக ஆக இன்னும் நல்லா தண்ணி உள்ளே போயிட்டே இருந்தது. The next day. And night-la neenga paakumbodhu eppadi irundha na night vandhu paathom andha marathukku pinnadi irundhadhu thanni appadi thanni full ah poiduchu nee ippa paarenga eppadi irukku appadi kaalaiyila varumbodhu andha tide vandhu mela vandhirudhu appadi thanni inge irundhu appadi start aayirudha appadi poga 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 naan neethu kaamichirupenla அந்த போட்டுக்கு பின்னாடி போயிடுச்சு தண்ணி. நைட்டு பார்க்கும்போது அந்த மரத்துக்கே பின்னாடி போய் அந்த அந்த போட்டில் நிற்கிது பாருங்க. அங்கே அந்த கடைசியில் தெரியுதான் தெரியலையா? தெரியும். அந்த போட்டு இருக்கிற இடத்துக்கு தண்ணி போயிடுச்சு. இன்னைக்கு காலைல பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடுச்சு தண்ணி. மறுபடியும் செம்மையாக இருக்குங்க. இந்த இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்குது ஆக்சுவலி. ஏன்னா நான் நம்ம ஊரில் இதெல்லாம் நம்ம பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்க மாட்டோம். சென்னையில் அலை வரும், அது இருக்கிற இடத்துல தான் இருக்கும். லைட்டாக பின்னாடி பின்னா போ, நம்மளுக்கு பெருசாக தெரியாது. இந்த மாதிரி ஷேலவாக இருக்கும் போது அது இங்கே அப்படியே நம்ம குளிக்கிறோம், அப்படியே என்ஜாய் பண்ணுறோம். இதுலேயே இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு ஸ்பாட் இருக்குது, ஃபாரினுக்கே டஃப் கொடுக்குறா அப்படின்னு தான் இருக்குது. சீரியஸாக வந்து இவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்லாம் நான் சத்தியமாக எதிரே பார்க்கல. சரி இருக்கும் ஏதோ அந்த மானுன்றானுங்க, அதுவும் எப்படி இருந்தாலும் இந்தியா தாண்டா அப்படின்னு ஒரு எண்ணத்தில் தான் வந்தேன். ஆனால் இந்தியா வந்து என்னை செருப்பால் அடிச்சிருச்சுங்க. காமிச்சிருச்சுதே நம்ம ஊர்லேயே இவ்வளோ இருக்குடா, பக்கத்தில் வந்து பாடுறா கொஞ்சம் அப்படின்னு. அப்படியே அந்த அலை பொறுமையாக அது சின்ன அலை அப்படியே வருது. நம்ம அப்படியே தூரம் அவ்வளோ தூரம் நடந்து போகலாம், அந்த போட்டு வரைக்கும் நடந்து போகலாம். அப்படியே அந்த தண்ணியிலேயே அவ்வளோ வரைக்கும் டெப்த்தே இல்லை, ஸ்விம்மிங் தெரியாதவங்க கூட போயிட்டு வரலாம். அப்படியே என்ன செருப்பு மட்டும் போட்டுக்குவாங்க, இந்த மாதிரி ஏதாவது கிராக்ஸ் இல்லைனா ஏதாவது பியாத செருப்பாக போட்டுக்குவாங்க. ஏன்னா ஃபுல் பாறை உள்ள அந்த குட்டி குட்டி கோரல்ஸ்லாம் இருக்குது. அதில் தான் வெறுங்காலில் போனீங்கன்னா காலை கழிச்சு விட்டு நடக்கவே முடியாது. இப்போ வந்து மணி வந்து 9 மணின்னு நினைக்கிறேன். இங்கே அதே மாதிரி சீக்கிரமாக விடிஞ்சிருதுங்க. ஒருவேளை இந்த மலேசியா சிங்கப்பூர் இந்த டைமிங் வந்துடும் போல. ஏன்னா அதுக்கிட்டே தான் ஏன்னா நம்ம ஊர் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. 4:30-5 மணிக்கெலாம் நல்லா விடிய ஆரம்பிச்சிருக்கு. 6 மணிக்கெலாம் நல்லா 7-8 மணி மாதிரி இருக்குது. பாருங்க மணி 9 மணிக்கு ஏதோ 10-11 மணி மாதிரி வெயில் இருக்கு நல்லா. எங்களுக்கு வந்து இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10:30 மணிக்கு ஸ்கூபா டைவிங் புக் பண்ணியிருக்கோம். ஏய் அலை வருது பாருங்க. 10:30 மணிக்கு ஸ்கூபா டைவிங். இங்கேருந்தே கூப்பிட்டு போவாங்களாம். இங்கேயே இவங்க இந்த ரெசார்ட்டுக்குள்ளேயே வச்சிருக்காங்க. அங்கேருந்தே கூப்பிட்டு போய் அந்த போட்டில் போய் நல்லா கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணிக்குள்ளே கூப்பிட்டு போவாங்க போல. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்க போதுன்னு தெரியல. ஆனால் தான் வந்து ஃபஸ்ட் டைம் ஸ்கூபா டைவிங்லாம். இல்லை ஒரு பக்கெட் லிஸ்ட்டுக்கு எனக்கு. ஆனால் தண்ணிக்குள்ளே போய் பார்க்கணும், அதே மாதிரி ஸ்கை டைவிங் பண்ணணும். 3500 ஒரு ஆளுக்கு ஸ்கூபா டைவிங் எல்லாத்துக்கும் சேர்த்து. பட் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்னால அது ஒன்று பெருசாக தெரியல. இங்கே வந்து அவங்க ஃபுல் ப்ரொஃபஷனலாக பண்ணுறாங்களா, அது பண்ணிவிட்டு நம்மளை கூப்பிட்டு போய் ஃபுல் ட்ரைனிங்கோட அந்த தண்ணிக்குள்ளே போய் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபீலிங் இருக்குது பாருங்களேன். காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க, அது கூட நான் பெருசாலாம் சாப்பிடல. லைட்டாக 4 பன்னு 4 ரொட்டியை தின்னுட்டு வந்துட்டேன். அடே கண்ட்ரோல் தண்ணிக்குள்ள போயிட்டு ஏதாவது லீக் ஆகிற போது அந்த மாதிரி தான் இருந்தது. ஃபுல் நைட் வந்து நீங்கள் வந்து இங்கே உட்காந்துக்கலாம். இங்கே பாருங்கள் அந்த ஏரியா இருக்குல்ல, உட்காந்துட்டு நீங்கள் நைட்டில் குறைச்சி பண்ணலாம். ஆனால் இங்கே லைட்டிங் எதுவும் வைக்கல. இந்த இடத்துல ஒரு லைட்டிங் வச்சுருந்தா கூட நல்லா தான் இருந்திருக்கும்.
ஆனால் லைட்டிங் வைக்காதுன்னா ஃபுல் டார்க்காக தான் இருக்கும் உங்களுக்கு. பட் ஒரு பார்டரே இல்லைங்க, அந்த ரெசார்ட் இருக்குது, ரெசார்ட்லேருந்து அப்படியே கடல் இருக்குது, ஒரு பார்டர் பவுண்ட்ரி எதுவுமே இல்லை, சூப்பரா வச்சிருக்காங்க. அண்ட் 10 மணி ஆன உடனே நாங்க வந்து ஸ்கூபாக்கு வந்து நல்லா கியர் அப் பண்ணிட்டோம். அண்ட் அந்த சிலிண்டர் சொல்ல போனா உண்மையாவே செம வெயிட்டா தாங்க இருந்தது. நான் போற வரைக்கும் என்னடா ஆக்சிஜன் சிலிண்டர் என்னடா வெயிட் இருக்க போது, நான் போட்டு ஒன்னு இன்னொன்னா இவ்வளவு வெயிட்டா இருக்கு அப்படின்னு தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆழமே இல்லாத இடத்துல நிக்க வச்சு நம்மளுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. எப்படி மூச்சு விடணும், என்னென்ன ஆக்ஷன்ஸ்லாம் இருக்கு, என்னென்னலாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டில் கூப்பிட்டு போய் அவ்வளோ தூரம் கழிச்சு நல்ல ஒரு ஆழமான ஸ்பாட்டில் தண்ணியில் தள்ளி விட்டாங்க. அண்ட் அந்த கடலுக்குள்ளே போனோம்னு உண்மையே சொல்ல போனால் வேற ஒரு உலகம் இருக்கு மக்களே. வேற லெவல் ஒரு ஃபீலிங். ஏதோ ஒரு 10 வருஷம் மெடிடேஷன் பண்ணி சடனா நம்மளுக்கு ஒரு திடீர்னு ஒரு பயங்கர ஞானம் வந்து பயங்கரமான ஒரு காம்னஸ் வந்தா எப்படி இருக்கும், அப்படிதாங்க இருந்தது. அந்த தண்ணி ஆழத்துல போய் நம்ம இருக்கும் போது கிட்டத்தட்ட இந்த டைவ்ல வந்து எங்களை 9 மீட்டர் வரையும் கூட்டு போனாங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த பிரஷர், அதை எப்படி எடுக்கணும், அந்த மீன் அந்த தண்ணி ஆழத்துல அப்படியே நம்ம கண்ணை திறந்து பார்க்கும் வேற லெவல் இருந்தது. இதை வந்து நான் ஓவரா எக்ஸாஜரேட் பண்ணி ஓவரா சொல்ற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு, ஏன்னா கேமரால பார்க்கும்போது அப்படிதான் இருக்கும். பட் சீரியஸா உள்ள போனா அது வந்து ஒரு வேற ஒரு ஃபீலிங். நம்ம அந்த கடலுக்குள்ள போகும்போது ஒரு ஒரு விஷயத்த பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருந்தது. ஸோ ஸ்கூபா டைவிங் வந்து எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட் லிஸ்ட் தான், ஒன்ஸ் இன் எ லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தான். ஸோ எப்படியாவது ட்ரை பண்ணிடணும்டா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, அந்த நடுக்கடலில் பார்க்கணும்டா அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. அண்ட் இந்த ஹேவ்லாக் ஐலாண்ட் மொத்தமாக ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. எனக்கு போர்ட் பிளேயரோட இந்த ஹேவ்லாக் ஐலாண்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த வைபு, அந்த ஆக்டிவிட்டிஸ், இங்கே சாப்பிட்ட சாப்பாடுகள், இங்கே மக்கள், அந்த டூரிஸ்டாக நம்ம போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ இதுதான் கைஸ் எங்களோட அந்த ஹேவ்லாக் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ நீங்களும் ஒரு வேலை ஹேவ்லாக் வரீங்கன்னா மறக்காமல் இதெல்லாம் ட்ரை பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். Thank you.